வெல்கம் டு பப்ஜி லைவ் தமிழ் சேனல். நான் உங்க பிரசாந்த். சோ இனி நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேம்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச் பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சோலஸ் ஸ்குவாட் மேட்ச் பார்க்க போறோம். பட் 8 நிமிஷத்துக்குள்ள என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணி ரெண்டு கேம்ல பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சதா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோஸ் பப்ஜி லைட்ல கமெண்ட்டோட பார்க்க ஆசைப்படினா அதுவும் தமிழ்ல பார்க்க ஆசைப்படினா கேளுக்கு அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கூட பெலைக்கான ஆள் பிடிச்சவங்க. இப்போ நம்ம கேம்ல குள்ள போலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். என்னடா அஞ்சாறு நாளா வீடியோ போடல, இவன் எதுக்கு விட்டு விட்டு அப்படி போட்டுட்டு இருக்கான், கண்டினியூ போட மாட்டா அப்படி சொல்லி தோணும். பட் என்னால பர்சனல் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்ததுனால என்னால் கண்டினியூ வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஒரு டைம் தான் சொல்கிறோம், பட் ஆனால் எதுவுமே முடிச்சா பண்ண முடியல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இறங்கி நம்ம லூட் அடிச்சிட்டு இருந்தோம். லூட் அடிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெக்ஸுக்கு யாரோ போட்டு பிறந்துட்டு இருக்காங்க டி. ஸோ கார் எடுக்க போன இடத்துல செம்ம அடிவிட்டுருக்காரு. அதனால் அங்கே கதற சவுண்டு இது வரைக்கும் கேட்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவர் அடிக்கிற எனிமியை பார்த்துட்டு அடிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு எங்கே இருக்கானுன்னு கரெக்டாக தெரியல. இதில் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடித்தோட இடத்துல மார்க் வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொடுக்கும்போது நம்ம கீழே அட்டையை போட்டுறோம். ஸோ டேமேஜ் பண்ணிச்சிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் அடிச்சிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த இங்கே நின்றுட்டு இருந்தால் அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு இப்போ ரெண்டு நாக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் மோர் தென் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்னொருத்த பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ப்ரே விட்டேன். அதுலையும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த நாக்கு இப்போ மூணு நாக்கு வச்சாச்சு. இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். அந்த ஒருத்தனையும் நம்ம தான் பண்ண போகிறோம், 1v4 பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. பட் எந்த மாதிரி அதை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜில் அப்படியே கவர் எடுத்த மாதிரியே போயிட்டு இருக்கேன். நம்மளால கீழே மார்க் பண்ணிட்டே இருக்காரு. ரிஜி கீழே தான் இருக்கணுங்க, பார்த்து சேஃப் சேஃபாக அப்ரோ அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நானும் சேஃபாக போயிட்டு அவன் இழுச்சவை மாதிரி அங்கே அடிச்சிருந்தா அந்த கேப்பில் வந்து நம்ம இங்கே கீழே தூக்கியாச்சு. மொத்தம் இந்த இடத்துல நாலு கீழே அட்டை போட்டு வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லூட் எல்லாத்தையுமே தலைவருக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான லூட் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துட்டு இந்த இடத்தோட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து நான் ஹீல் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு பாட்டு வந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்டை போட்டேன். ஸோ இந்த கிளியும் பார்த்தீங்கன்னா அடிச்சு கன்ஃபார்ம் அடிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளி கன்ஃபார்ம் பண்ணிருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைட்டிங் முடிஞ்சு இங்கே இருக்க வண்டி எடுத்துகிட்டு எனிமே தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா அந்த ஏட்ரா போய் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஏட்ரா போய்ட்டு ஏதோ ஒரு ஸ்குவாட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தோம். பட் நாங்கள் போயிட்டு இருக்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா எங்களை லெஃப்ட் சைடு ஒரு டாஸ் கிராஸாக போயிட்டு இருக்கு. அவன் புயல் வேகத்தில் எங்கே போயிட்டு இருக்கான், எங்கே போகிறானே தெரியல. பட் நான் அவனு நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல்லமேட்டில் கண்ணாப்பனு வண்டி விட்டு குத்தி அது ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு சுற்றிட்டு கிடக்குது. சுற்றி கண்ணாப்பனு நம்ம டிரைவர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஓட்டு வரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வைப்பர் போதான் ஓட்டிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நாங்களும் இங்கேருந்து ஸ்ப்ரே வைக்கிறோம். ஆனால் ஒரு புல்லட்டு கூட அவன் மேலே கனெக்ட் ஆகலை. அவன் தப்பிச்சு போயிட்டு மெயின் ரோட்டில் சருன்னு போயிட்டே இருக்கான். நாங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார் குத்தி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கேர்ஃபுல்லாக போயிட்டே இருந்தோம். பட் இந்த காரை எங்கே நிறுத்தினான்னு தெரியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்கு அந்தாண்டு போயிட்டானுங்க. ஸோ ஃபைட் அடிச்சுக்கிறது இங்கே ஒருத்தர் நின்றுருக்கான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே வச்சேன், ஒரு புல்லட்டு கூட கரெக்டாக கனெக்ட் ஆகல. அதுக்குள்ளே எவனோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து கீழே ஆட்டை போட்டானுங்க. ஸோ அவனை போயிட்டு நம்மளே அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகல பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா கிள்ள தூக்கிட்டாரு. ஸோ அவ்வளோதான் முடிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் முடிச்சு இங்கேயும் நமக்கு எந்த ஒரு கில்லும் கிடைக்கல. அங்கே கிடச்சா அஞ்சு கில்லு மட்டும்தான். ஸோ ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் தேவையான லூட்டை மறுபடியும் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா முள்ளுட்டு பொறுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டு எவனோ எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோட பக்கமாக அப்படி வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ப்ரே வரும். நீங்களே நல்லா பாருங்க. ஸோ ரைட் சைடு ரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக எங்கிருந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியலங்க. நம்ம டீமோட்டோ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு நான் அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அவங்க சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். அப்படியே ரைட் சைடு சுற்றி போய் ரிஜில் நிறுத்து போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சுற்றி போய் அந்த ரிஜிக்கல் நிறுத்தலாமா சொல்லி கேட்டு அங்கே போயிட்டு இப்போ கார் நிறுத்தறது தான் முடிவு. நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இனிமே எங்கே இருக்கானே தெரியும். நிறைய மார்க் போடுறாங்க, பட் ஆனால் எங்கே இருக்கான அழகாக நான் பார்த்தீங்கன்னா பார்க்கல. இங்கே நின்று என்ன பண்ண முடியும், மேலே ஏறி போய் எனிமே எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்காங்க, பட் ஆனால் நமக்கு ஒரு எனிமி கூட இன்னும் கண்ணுக்கு தெரியல. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு முன்னேறி போயிட்டு நானும் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அது மட்டும் ஒரு கிரேனட் தூக்கி போட்டுருவோம். ஸோ லக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வெடிச்சு செத்தாலும் செத்துருவோம். சொல்ல பார்த்தீங்கன்னா குருட்டா முடிக்கா போட்டேன், பட் ஆனால் எந்த ஒரு கிரேனடி அவனும் டேமேஜ் ஆகல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனிமி ஒன்டான் நடுது. அப்படியே மூவ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டேன். ஒருத்த நாக்கு இன்னொரு நாக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டே வச்சு அடிச்சாச்சு. இப்போ ரெண்டு நாக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இருக்கான். ஸோ ஒரு ஹிட்டு விழுந்திருக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டு தலைவர். ஸோ அப்படியே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரேனட் தூக்கி போட்டு சாவடிச்சாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கிரேனட் போட்டுட்டு அது சாவலை அப்படின்னா மூவ் பண்ணிட்டே போய் அவனை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல. நம்ம அடிக்கிற அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அங்கேருந்து தூக்கிட்டாரு டிஓடி குட்டி. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிளை ஆட்டை போட்டு மொத்தமே இந்த ஸ்குவாட் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏழு கிளி கன்ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் ரெக்ஸ் போகிறோம் நாக்கில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மோக் போட்டு டப்புனு அவங்கள தூக்கி விட்டு அடுத்து வேலையை பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு பேர் தான் இருக்கானுங்க. இப்போ நாங்கள் நாலு பேர் இருக்கோம். ஃபோர் வர்சஸ் ஃபோர் ஃபைட் இப்போ லாஸ்ட்டாக நடக்கும்போது. பட் அந்த எந்த அளவுக்கு நடக்கும்போது அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்மோக் இந்த பக்கம் போட்டால் அதை அடிச்சு அந்தாண்டு போய் விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி தூக்கிட்டாச்சு. கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அடுத்தது எனிமி தேடலான்னு பார்க்கல. எங்களை எனிமி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடே தேடி இருந்துச்சு. நாலு பேருமே ஒரே ஸ்குவாட் தான். காரில் வந்தானுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காரில் அப்படி ஸ்ப்ரே வச்சு தூக்கிவிட்டேன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கல. வைப்பர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அர்பிச்சு விட்டு சம்பவம் பண்ணிட்டாரு. மொத்த ஸ்குவாடுமே காலி. இப்போ நமக்கு கிடச்ச பார்த்தீங்கன்னா எட்டு கில்லு. பட் ஆனால் ஆட்டை போட்ட கில்லு தான் அதிகம், டேமேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் எட்டு கில்லு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இந்த கேமில் பார்த்துட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோலஸ் ஸ்குவாட் கேமில் நெக்ஸ்ட் பாருங்க இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே இப்போ அந்த கேமில் குழப்பலாம். ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோலஸ் ஸ்குவாட் மேட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம்
15 கில் எடுத்திருந்தோம். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். சோ 5 கில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரெக்கார்டே போட்டேன். சோ அதுக்கு அப்புறம் நடக்க சம்பவத்தை நீங்க பாத்துட்டீங்க. 5 கில் கன்ஃபார்ம் அடிச்சு போட்டேனா அடுத்து நாக்கு விழுந்துட்டே இருக்கு. எல்லா கிளம்பு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஈஸியா கார்ல வந்து அடிபடுற மாதிரி மாட்டிருந்தானுங்க. அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் எடுத்திருந்தானு குறுக்க புந்து நான் கார் விட்டு ஏற்றி சாவடிச்சிட்டு இருக்கேன். சோ மொத்தம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 8 கில் கன்ஃபார்ம் அடிச்சு மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கான். டப்பு ஒரு ஜம்ப் போட்டு பாத்தீங்கன்னா அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். அடுத்து கண்ணை மாத்தி பாத்தீங்கன்னா ஸ்கார்ல அடிச்சு நொறுக்கி விட்டு இப்போ பார்த்தா இவனு நாக்குதான் இருக்கான். அடுத்து அவன் டீம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தெரியல. இங்க இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அவங்க ஆள காணும். அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட கில்ல பாத்தீங்கன்னா முழுசா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவனையும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிச்சு. மொத்தம் 9 கில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இவன் டீம் இங்க தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி நடிச்சு இவன் வந்த உடனே ஃபயர் பண்ணி சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளான் போட்டு கார் எடுக்கிறேன். சோ கார் எடுத்து கரெக்டா நான் மூவ் பண்ணி போகல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து செம்ம ஸ்ப்ரே ஒன்று வந்துச்சு. கார்ல அடிச்சிருந்தா பட் என்ன மேல ஒரு புல்லட் கூட போடல. அப்படியே பாத்தீங்கன்னா வளைச்சு கார் விட்டு ஏற்றி சாவடிச்சாச்சு. மொத்தம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஃபயர் சவுண்ட் கேக்குது உங்களுக்கு தெரியுதா மேப்ல. சோ அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்ட். அதனால பாத்தீங்கன்னா அங்க போய் ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சோ அப்பார்ட்மெண்ட் குள்ள தான் எனிமி இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனா எந்த மாதிரி பொசிஷன் எடுத்திருக்கான்னு தெரியல. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கீழே வருவானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பில்டிங்களோட டாப்ல இருப்பாங்கன்னா நம்ம காரை கொண்டு வந்து கீழே நிறுத்தினோடனே பாத்தீங்கன்னா மேல வந்து கீழே குச்சி பின்னாடி நம்மள வந்து போட்டுருவாங்க. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா கீழே இருந்து நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அவன் பாத்தீங்கன்னா வர மாதிரியே தெரியல. அவன் எங்கேயோ பாத்தீங்கன்னா படிக்கட்டுல டிபிபி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம நானும் பாத்தீங்கன்னா சேஃபா இந்த இடத்துல அலமோதிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் இவன் கீழே இறங்கி வரட்டும் அப்ப ஃபைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இங்க இருக்கேன். பட் ஆனா வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நான் தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கிறேன் கீழே வரானா இல்லை அவன் என்ன முடிவில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம மேலே ஏறி போய் அடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் வெயிட்டிங்ல இருப்பான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து மேலே போயிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா நாக்கு பண்ணிவிட்டாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனால் பட் அந்த இடத்துல அவனும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரக் ஆகிட்டு அவனாக ஆகிட்டான். முதலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டீம் மேட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் நாக்கு தானா. ஸோ இந்த பாட்டு தான் நடந்து மேலே போயிட்டு இருக்குது. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுலாம். இப்போ இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆட்டை போட்டாச்சு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கிளை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ரேட் எங்கள் தலைவர் போயிட்டு இருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா கிளை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை கூட கன்ஃபார்ம் பண்ணால் மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன்னா அடுத்து அவன் டீம் எங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பயத்தில் அவனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர மாதிரி தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே செத்து போனோட போய் லூட் அடிச்சிட்டு இந்த இடத்தோட காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருந்தேன். லூட் அடிச்சிருக்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அடிச்சதுல அதோட கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கன்ஃபார்ம் ஆகி 12 கில் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு வேறு இடத்துல கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கூட பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஒரு எனிமி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிட்டு அடிச்சு இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு. ஆல்ரெடி ஒரு ஃபைட் எடுத்து இவன் வீக்கில் இருந்து பண்ணாடு அப்படியே வந்து தொட்டனே செத்துட்டான். மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 14 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜோன் இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்கேருந்து எனிமி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவுட்டர் பிளேஸில் ஜோன் போட்டிருக்கானுங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக தான் போகணும். நானும் சுற்றி சுற்றி அப்படியே எகிரி வாட்ச் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து நிறுத்திட்டு இருக்கேன் மரத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட தனியாக அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையில் எனக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பர்ஸ் பண்ணி ரெண்டு கேம்ல போடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுவிட்டேன். தலைவர் காமாளி மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் நின்று இருந்தார். அசால்ட்டாக இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு மொத்தம் 15 கிலோ சோலோ ஸ்குவாட் மேட்ச்சில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ பார்த்து இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி வீடியோஸாக தமிழில் கமெண்ட்டோட இதேமாதிரி வாய்ஸ் கமெண்ட்டோட தமிழில் பார்க்கணும் அப்படின்னா கிழக்கு அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுச்சுவாங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமில் மீட் பண்ணுவோம். பை.